பங்களாதேஷில் ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் கோக்ஸ் பஜார் பகுதியில் உய்கியா என்னும் இடத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து ஏற்பட்டவுடன் முகாமில் உள்ள அகதிகள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வெளியேறினர் இந்த தீ விபத்தின் போது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பகுதியில் கடந்த சில நாட்களில் மூன்றாவது முறையாக இத்தகைய தீ விபத்து நடந்துள்ளது விபத்திற்கான காரணம் குறித்து பங்களாதேஷ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மியான்மரின் ரஹின் மாகாணத்திலிருந்து ராணுவ தாக்குதலுக்கு உள்ளான ரோஹிங்கியா மக்கள் இடம்பெயர்ந்து பங்களாதேஷ் வந்தடைந்தனர் அவர்களில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கோக்ஸ் பஜார் பகுதியின் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்